நாட்டாம லட்சுமி திடீர்னு கர்நாடகம் கொண்டு வந்திருக்க என்ன விஷயங்க? சீக்கிரம் படி சொல்லுங்க. சந்தோஷம் செய்யுங்க. விஜயா மாப்பிள்ளை கூட்டிட்டு நம்ம ஊருக்கு வரதான். அப்படியா? இவ்வளவுதானா இன்னும் இருக்கா? நீங்க வரப்போறது லட்சுமி மூலமா கொஞ்சம் முன்னாலதான் தெரிஞ்சுச்சு. ரெண்டு நாள் முன்னால தெரிஞ்சிருந்தா தெருவுக்கு தெருவு தோரணம் கட்டி திருவிழாவே கொண்டாடிப்போம். ரொம்ப சந்தோஷம் விஜயா. கொஞ்ச நாள் சொந்த ஊர்ல தங்கி இருக்கணும்னு ஆசைப்பட்டது. கூட்டிட்டு வந்தேன். நான் வரேன். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஏதோ கல்யாணம் தான் உங்க ஊர்ல திடீர் நடந்து போச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணுமா முத முத வந்திருக்கீங்க. இருந்து எல்லாரும் வீட்லயும் சாப்பிட்டு தான் போகணும். நாட்டானே இங்கே நின்னு பேசிட்டு இருக்கிறீங்களே, வாங்க உள்ள போவோம். வாங்க மாப்பிள்ள. விருந்து இப்படி போட்டி போட்டு கூப்பிட்டா மாப்பிள்ளை ஞாபகம் இருக்க வேண்டாம். அதுவும் சரி, மாப்பிள்ள மோட்டாக்கார்ல இருந்து வந்திருக்கிறாரு, ஒரே கலப்பா இருப்பாரு. இன்னைக்கு விட்டுடுவோம், நாளைக்கு குடிச்சுக்குவோம். அப்ப நாங்க புறப்படுறோம். மாப்பிள்ளை பாத்துக்கோங்க. இதுவரைக்கும் பொறுமையா இருந்து என் பெருமையை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன் கதவை சாத்திர? உங்ககிட்ட தனியா பேசணும். பேசுறதுக்கு என்ன இருக்கு? மை வேர்ட் இஸ் வேர்ட். உன்னை நான் கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னேன், விட்டுட்டேன், வரேன். இல்லைங்க. என்ன? நீங்க போக முடியாது. போனா ஊர் மக்களுக்கு எமலக்கிற பாசத்தை பாத்தீங்கல்ல, அதை பயன்படுத்தி வெளியே போக விட மாட்டேன். அதையும் பாக்குறேன். வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. ஓடி. வேண்டாங்க. பால் கொண்டு ஒரு அடுப்பங்கரை பக்கம் போனேன். பூனை இல்ல, பூனை அது திடீர்னு என் மேல பூச்சிருச்சு. அதான் பயந்து அறிவித்தேன். அவ்வளவுதான் பார்த்தேன். நீ போட்டு சத்தத்தை கேட்டு தம்பி அடி போயிடுச்சுமா? ஆமாமா, வாசலோடய ஊருக்கு போறேன்னு சொன்னாரு மாப்பிள்ள. அவரை வற்புறுத்தி தங்க வச்சோமே, அந்த கோபத்துல ஒன்னு ஏதாவது செஞ்சு நிறுத்துங்க. அவருக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டீங்களே. இப்ப சொல்றேன், எனக்கு வாச்ச மாதிரி ஒரு கணவர் வேற எந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்காது. எங்க அவர் என்னமா சொல்றது? அதான் நீ சொல்லிட்டிய மாப்பிள்ள. எங்களை மன்னிச்சிருங்க, தங்கச்சி மேல உள்ள பிரியத்தினாலதான் அப்படி எல்லாம் பேசிட்டோம். ஏன்னா இந்த கிராமத்துல இருந்த குடிகாரன், கூத்திக்கள்ளன், சூதாடி எல்லாரையும் திருத்தி பல பிரிஞ்ச குடும்பங்களை ஒன்னா சேர்த்து சந்தோஷமா வாழ வச்சது தங்கச்சி தான். அதுக்கு ஒண்ணுன்னு அதை எங்களால தாங்கிக்க முடியாது. அதான் அவசரத்துல வார்த்தைகளை கொட்டிட்டோம். மறுபடியும் கேட்டுக்கிறேன், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க புறப்படுறோம். ஏன்னாட்டானே, நான் அப்பதான் சொல்லலையா அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்காதுன்னு? நீங்க வேற நேரம் கெட்ட நேரத்துல வாங்க வரோம். பாத்தீங்களா, யானர சத்தத்தை கேட்டு அத்தனை பேர் பதறி ஓடி வந்துட்டாங்க. இத்தனைக்கும் நான் நிஜமா மயக்கடிச்சு விடல. ஒரு சின்ன நாடகம். நாடகமா? ஆமாங்க. நீங்க என்கிட்ட நடிச்சீங்க, அதே மாதிரி இப்ப நான் உங்ககிட்ட நடிச்சேன். உங்க அம்மா ஆதரவோட. ஓஹோ, மாமியாரும் மருமகளும் சேர்ந்து செஞ்ச சதியா? இல்லைங்க, நீங்க பட்டின கொடுமையையும் நான் வடிச்ச கண்ணீரையும் பார்த்து உங்களை திருத்த அவங்க செஞ்ச ஏற்பாடுங்க. இந்த பாரு, எங்க அம்மா இல்ல அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி, என் மனத்தை மாத்த முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இப்படி எல்லாம் சொல்லி கட்டின பொண்டாட்டியை கைவிட்டுட்டு கண்டபடி சுத்தனவங்கள்லாம் கடைசி காலத்துல கைகால் ஓஞ்சி கிடக்கும் போது அவங்க கழிக்கிற மனத்தையும் ஜலத்தையும் அள்ளி போட்டு காப்பாத்துறவ மனைவி தாங்க. அப்பேற்பட்ட மனைவியா இருந்தா கணவன் ஆயிரம் அநீதி அக்கிரமங்கள் செஞ்சாலும் ஏன்னு கேட்காம எதிர்த்து பேசாம அடங்கி ஒடுங்கி வீட்டுல இருந்திருக்கணும். அது தாண்டி தருத்திரம். அத மாத்துறதுக்காகத்தான் எந்த பெண்ணுமே செய்ய துணியாத காரியமா உங்களை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். இது எனக்காக இல்லைங்க, தலைமுறை தலைமுறையா அடிமைப்பட்டிருக்க பெண் குலம் இதை பார்த்தாவது உரிமைகளை போராடி அடையறதுக்காக தவறான வழியில போற கணவனை தட்டி கேட்டு திருத்தி மனுஷனா வாழ வைக்கிற கடமையும் மனைவிக்கு இருக்குங்கிறத உணர்த்துறதுக்காக. என்னடி சவாலா?
சத்தியமா இல்லைங்க. கணவன் தான் மனைவிக்கு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு தினமும் பாத பூஜை பண்ணணுங்கிறதாங்க என் முடிவு. அந்த ஆசை நிறைவேறணும்னா உங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்தா எப்படிங்க முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் செஞ்சது உங்களுக்கு தவறுன்னு பட்டா உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. வாங்க சாப்பிட. அடிவாங்கறீங்களா? உங்க பத்தி எடுக்கிறப்ப சொல்லுங்க. உங்களுக்கு போட்டு நான் சாப்பிடுறேன். என்ன கூட ஏமாத்திடலாங்க, என் லட்சுமியை ஏமாத்த முடியாது. பாப்போம். லட்சுமியை ஏமாத்திட்டு இந்த பக்கம் பாரு. பாத்துட்டு